48 டிவைட் பண்ணதுங்கிறது 6th டேபிளே தெரியாதே, எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். செகண்ட் டேபிள், 6th டேபிள், 10th டேபிள் மட்டும் தரணும். 8, இந்த 8 தான் நமக்கு என்ன கோஷியண்ட். நல்லா பாருங்க, 8 தான் கோஷியண்ட், ரிமைண்டர் டிவைடர் பை 8. என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம டிவைட் பண்ணதில் 8 வந்துருக்கு, லாஸ்டாக ரிமைண்டர் எடுத்து டிவைட் பண்ணியில் என்ன வந்துருக்கு 0.5. அப்போ டெசிமலில் எழுதும் போது 8.5 எழுதணும். இது ஆன்சர் என்ன 8. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் மேக்ஸ் வித் ரமாதேவி, வெல்கம் டு மை சேனல். ஹலோ வியூவர்ஸ், டிவைடு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. டிவிஷனை எப்படி ஈஸியாக பண்ணலாம், ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டீங்க. ஷேராக இருக்குது, பாருங்கள். 48 டிவைட் 6னா 48-ஐ 6ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த 48ன்றது டிவைட் அண்ட் 6ன்றது டிவைசர், ஓகே. ஆனால் குழந்தைங்களுக்கு 6th டேபிளே தெரியாதே, எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். செகண்ட் டேபிள், 5th டேபிள், 10th டேபிளை மட்டும் தரவு பண்ண சொல்லுங்கள். செகண்ட் டேபிள், 5th டேபிள், 10th டேபிள் தெரிஞ்சால் போதும், எல்லா டிவிஷனுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 48 டிவைடன், டிவைடண்டை உள்ளே எழுதணும், டிவைசரை வெளியில் எழுதணும், லைன் போட்டுக்கங்க, ஓகே. இப்போ இந்த 6-ஐ இந்த ஃபஸ்ட் டிஜிட் லெஃப்ட் டு ரைட்டு தான் பார்க்கணும், இந்த ஃபஸ்ட் டிஜிட்டோட கம்பேர் பண்ணணும். இந்த 6 இந்த 4 கம்பேர் பண்ணும்போது இந்த டிவைடன்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் 4 எப்படி இருக்கு, லீஸ்ட் நம்பரா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச டேபிள் என்ன, 2 டேபிள், 5 டேபிள், 10 டேபிள், ஓகே. இப்போ இதுல லீஸ்ட் நம்பரா இருக்கிறதுனால நம்ம சின்ன நம்பர் சூஸ் பண்ணணும். 2 சூஸ் பண்ணிக்கலாம், 5 சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது செகண்ட் டேபிள் சொல்லலாம், இல்லைன்னா 5 டேபிள் சொல்லலாம். இப்போ நம்ம 5 டேபிள் சொல்லலாமா? 5 6 எத்தனை? 5 × 6, 5 6 எத்தனை? 30. 5 6 30 எழுதிக்கோங்க, உங்களுக்கு சப்ராக்ஷன் நல்லா தெரியும். இப்போ 48லேருந்து 30-ஐ சப்ராக்ட் பண்ணுங்க. 48 − 30 என்ன? 8 1. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க டிவைடன் என்ன? 18. நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த டிவைசரோட கம்பேர் பண்ணணும். இப்போ மறுபடியும் இது என்னதான் இருக்குது, ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டேபிள் என்ன? 2 5 10. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன சூஸ் பண்ணிட்டோம்? 5 சூஸ் பண்ணிட்டோம். அதை விட ஸ்மாலர், இந்த 5-ஐ விட ஸ்மாலர் நம்பர்னால் நமக்கு என்ன தெரியும்? செகண்ட் டேபிள் தெரியும். ஸோ செகண்ட் டேபிள் சொல்லுங்கள், 2 6 12 வருமா? 12 எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த 18லேருந்து இந்த 12-ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். 18லேருந்து 12-ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். 18லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 0. இப்போ இந்த 0 6 இந்த 6 கம்பேர் பண்ணுங்கள். 0ன்றது ஸ்மாலர் டிஜிட்டா, 6ன்றது 1 தான் இருக்குன்னு நல்லா தெரியுமா? ஸோ 1 × 1 6 6 சப்ராக்ட் பண்ணுங்கள், 0 கிடைக்குதா? இப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்க 5, அடுத்து என்ன கிடைச்சிருக்கு? 2, அடுத்து என்ன கிடைச்சிருக்கு? 1. இதை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணுங்க பாப்போ. 1 + 2 = 3, 3 + 5 = 8. அப்போ இந்த 8 தான் நமக்கு என்ன கோஷியண்ட், 8 தான் நமக்கு என்ன கோஷியண்ட், இந்த 0 ரிமைண்டர். ஈஸியாக இருக்க அந்த மெத்தடு பாருங்க, திருப்பி நான் சொல்லித்தரேன். 48 டிவைடட் பை 6, 48ன்றது டிவைடன், 6ன்றது டிவைசர், ரைட். இந்த 48-ஐ லெஃப்ட் டு ரைட் பாருங்க, இது 6ன்ற டிவைசர் வந்து சிங்கிள் டிஜிட், ஒரு டிஜிட் நம்பரா இருக்கிறதுனால இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டை எடுத்து இதோட கம்பேர் பண்ணுங்க. இந்த டிவைசரோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன இருக்கு, லீஸ்ட் நம்பரா இருக்கு, அதாவது இந்த 4 வந்து ஸ்மாலர் நம்பரா இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்ச டேபிள் என்ன? 2 5 10. அப்ப ஸ்மாலர் நம்பர் சூஸ் பண்ணுங்க, ஸ்மாலர் டேபிள் 2 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 5 சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5th டேபிள் சொல்லலாம், 5 6 30. இப்போ 10 எடுத்தோன்னு வைங்களேன், 10 6 என்ன வந்துடும், 16 வந்துடும். அப்போ 48-ஓட 16ன்றது பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம 5 எடுத்துக்கலாம், 5 6 30, ஓகே. இப்போ 48லேருந்து 30-ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள், 18. இப்போ டிவைடன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 18. இந்த 18-ல இந்த ஃபஸ்ட் டிஜிட்டை இந்த டிவைசரோட கம்பேர் பண்ணுங்கள், இந்த 6-ஐ விட இது ஸ்மாலர் நம்பர். அப்போ இந்த இங்கே பாருங்கள், செகண்ட் டேபிள், 5th டேபிள், 10th டேபிளில் ஸ்மாலர் நம்பர். செகண்ட் டேபிள் எடுத்துக்கலாமா? செகண்ட் டேபிள் எடுத்துக்கோங்க, 2 போட்டுக்கோங்க, 2 6 12, ஓகே. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, 18 − 12 என்ன உங்களுக்கு? 6 0. இப்போ இது கம்பேர் பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 இருக்கு 6 1. ஃபர்ஸ்ட் 1 டேபிள் சொல்லுங்க, 1 6 6. இப்போ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 0.
ஓகே. இப்போ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா எந்த டேபிள்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம், ஃபிஃப்த் டேபிளோ செகண்ட் டேபிள் ஒன் டேபிள். இது ஆட் பண்ணுங்கள், ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எயிட். அப்போது நமக்கு ஏ கிடச்சிருக்க அந்த ஆன்சர் தான் கோஷியன். இதுதான் ரிமைண்டர் ஜீரோ. ஓகே, 68 டிவைடட் பை 8. 68-ஐ 8-ஆல் எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, 8 டேபிள் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச டேபிள் என்ன, செகண்ட் டேபிள், ஃபிஃப்த் டேபிள், டென்த் டேபிள். எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாமா. 68 டிவைடட் பை 8. ஓகே, நமக்கு தெரிஞ்ச டேபிள் என்ன, 2, 5, 10. இப்போ என்ன பண்ணணும், இந்த டிவைசரை இந்த ஃபஸ்ட் டிஜிட்டோட கம்பேர் பண்ணணும். இங்கே சிங்கிள் டிஜிட் தான், ஒரு டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். இங்கே 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 2 டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் என்ன, 6-ஓட கம்பேர் பண்ணும்போது இது 6-ன்றது 8-ஐ விட ஸ்மால் நம்பர். அப்போ ஸ்மால் நம்பர் ஸ்மால் டேபிள் செலக்ட் பண்ணுங்கள், 2, 5. இப்போ நம்ம ஃபிஃப்த் டேபிள் எடுத்துக்கலாமா, 5 போடுங்க. 5 8s are 40, 5 8s are 40 எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பர் 68லேருந்து இந்த 40-ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 28 கிடைச்சிருக்கா. இப்போ என்ன பண்ணணும், இந்த 2-ஐ இந்த 8-ஓட கம்பேர் பண்ணுங்கள். 2-ஐ 8-ஓட கம்பேர் பண்ணும்போது என்ன, லீஸ்ட் நம்பர். அப்போ 5-ஓட லீஸ்ட் டேபிள் என்ன, 2 டேபிள் எடுக்கலாமா, 2 8s are 16. இப்போ இந்த 28லேருந்து 16-ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். 28லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 12. ஓகே, இப்போ இங்கே 5 எடுத்தாச்சு 2 எடுத்தாச்சு, அதை விட லீஸ்ட்டாக என்னதாக இருக்கும், 1 8s are 8. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 12லேருந்து 8-ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. நமக்கு கோஷியன்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4-ஐ இந்த 8-ஓட கம்பேர் பண்ணுங்கள். இது ரொம்ப லீஸ்ட் நம்பர், அதனால் என்ன பண்ண முடியாது, அடுத்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 தான் நமக்கு என்ன, ரிமைண்டர். இந்த 4 ரிமைண்டர். கோஷியன்ட் என்னன்னு பாருங்கள், கோஷியன்ட் 5 + 2 + 1 = 8. இந்த 8 தான் நமக்கு என்ன, கோஷியன்ட். நல்லா பாருங்கள், 8 தான் கோஷியன்ட், ரிமைண்டர் 4. இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மிக்சடு ஃப்ராக்ஷனில் பாருங்கள், 8-ன்றது கோஷியன்ட், 4-ன்றது ரிமைண்டர், 8-ன்றது டிவைசர். 8 4 by 8. மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன் படிச்சுட்டீங்கன்னா இந்த ஆன்சரை 8 4 by 8 எழுதலாம். ஓகே, இல்லை நான் டெசிமலும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த 4-ஐ என்ன பண்ணணும், அகெயின் எழுதணும், 4 எழுதிக்கோங்க. ஓகே, இந்த 4-ஐ எழுதிக்கிட்டு 8-ஐ என்ன பண்ணணும், டிவைசரை வெளியில் எழுதுங்க. இப்போ இந்த 8-ஐ இந்த 4-ஓட கம்பேர் பண்ணுங்கள், ஸ்மால் நம்பர். அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 போடணும். பாயிண்ட் வச்சு இங்கே என்ன பண்ணணும், ஒரு 0 போடணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச டேபிள்ஸ் என்ன, 2, 5, 10. ஓகே, இப்போ இது என்னதான் இருக்குது, லீஸ்ட் நம்பராக தான் இருக்குது. 2, 5, 10-ல 2 எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். நம்ம 5 எடுப்போம், 5 8s are 40. 5 8s are 40-ஆ போடுங்க. 5 8s are 40-னா ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வந்துருது, 0 வந்துருது. அப்போ நமக்கு இங்கே கோஷியன் பிளேஸில் என்ன இருக்குது, இந்த 5-ஐ தான் இங்கே எழுதியிருக்கேன், 0.5 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டாக 68 டிவைடட் பை 8 என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம டிவைட் பண்ணதில் 8 வந்திருக்கு, லாஸ்ட்டாக ரிமைண்டரை எடுத்து டிவைட் பண்ணியில் என்ன வந்திருக்கு, 0.5. அப்போ டெசிமலில் எழுதும் போது 8.5 எழுதணும். இதோட ஆன்சர் என்ன, 8.5. ஓகே, ரிசிபீட் ப்ராக்டிஸ் அகைன் அண்ட் அகைன், ஷேர்லி கேன் டூ ஈஸி, திங்க் பாசிட்டிவ்.